நிறையா பேர் ஒர்க் பண்ணாங்கல்ல, சோஷியல் ஒர்க்கர்ஸ் ஆகட்டும் சரி, போலீஸ்லேருந்து அதெல்லாம் கோவில் வந்ததில்ல, அதுக்கப்புறத்துலேருந்து தான் இந்த நாவல், இந்த பர்டிகுலர் நாவல் எழுதணும். ஜோனா வந்து என்னோடய ஸ்டூடெண்ட்டு. மொழிபெயர்க்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கும்போது நான் ஆங்கிலத்தில் பார்த்ததை விட தமிழில் வந்து அதை மொழிபெயர்க்கும் போது இன்னும் எவ்வளவோ அருமையான விஷயங்கள் நமக்கு. நினைச்சிருந்திருக்கலாம். ஆனா வந்து பேசி முடிச்சதுக்கு அப்புறம் எப்படி சொல்லுவாங்கன்னா, இந்த மாதிரி நீ ஜாலியா இருப்பேன்னு நாங்க நினைச்சு பாக்கல, நீ என்ன ஜாலியா தான் இருக்க, உனக்கு அட்வைஸ் கொடுக்கணும்னு நினைச்சிட்டு வந்தோம், அந்த மாதிரி எல்லாம் சொல்லியிருக்காங்க. மரணத்தை பத்தி எழுதும் போது, இத்தனை மரணங்கள் எழுதும் போதெல்லாம் நீங்க ஜாலியா தான் எழுதுனீங்களா? எழுத எழுத வந்து ஜாலியாக எழுத மாட்டேன். எழுதும் போது அந்த நம்ம யாரை பற்றி எழுதுறோமோ அவங்கள மாதிரியே யோசிச்சுட்டு அந்த மாதிரி மாறி எழுதும் போது அந்த மாதிரி தான் இருக்கும். பட் அதுக்கப்புறம் வந்து அந்த டே மேபி வேணா அந்த தாட்ஸோட இருக்குமே தவிர்த்து எழுதி முடிச்சோன்னா நமக்கு ஒரு வெயிட் இறங்கின மாதிரி இருக்கும் இல்லையா? இது பொதுவாகவே ஒரு சிறுகதையாளனுக்கு, ஒரு நாவல் எழுதுறவனுக்கு அது இருந்துகிட்டே தான் இருக்கும். அந்த என்ன அந்த பாத்திரங்கள் நம்மளுக்குள்ளே இருக்கிற அழுத்திட்டு இருக்கிற விஷயங்களை வெளியாகி வச்சுக்கணும்னா அப்படியே ஒரு பூ மாதிரி பறக்கிற மாதிரி இருக்கும். அந்த எழுத்துல எழுதுறவங்களுக்கு மட்டும்தான் அந்த இது தெரியும். அது உங்களுக்கு கிடைச்சிருக்குது நம்புகிறோம். ரொம்ப சந்தோஷம், ரொம்ப நல்லா இது கொடுத்தீங்க. உங்களோட எதிர்கால திட்டம் என்ன, எழுத்துலதா சாதிக்கணும்னு நினைக்கிறீங்களா? இதுவும் ரைட்டிங்கும் விட்டுறக்கூடாது. மித்தபடி இப்போ தான் பிஎட் ஜாயின் பண்ணியிருக்கேன், அது அந்த மாதிரி ஸ்டடீஸும் சேர்த்துட்டு. இப்போ இந்த எழுத்து சார்ந்து ஏதாவது விருதுகள் இதெல்லாம் ஏதாவது வாங்கி, பரிசுகள் எல்லாம் வாங்கியிருக்கீங்களா? ஆ, வாங்கியிருக்கீங்க. ஆல் இந்தியா பெஸ்ட் ரைட்டர் அவார்டுன்னு ஒன்று இது, அது வாங்கியிருக்கேன். பெஸ்ட் கோஆத்தர் அவார்டு 2019ஓடது. பெஸ்ட் ரைட்டர் அவார்டு வாங்கியிருக்கேன், அதுவும் 2019ஓடது. எழுதுறதும் வாழ்க்கை, ஒன் ஆஃப் த திங் மாதிரி. எது இங்கிலீஷ்ல தமிழ்ல யார் டிரான்ஸ்லேட் பண்ணிருக்காங்க? இளமதின் மேம்னு ஒருத்தங்க டிரான்ஸ்லேட் பண்ணிருக்காங்க, அவங்க தான் மெயினா. தமிழ்ல பண்ணணும்னு எது தூண்டுதலா இருந்துச்சு? ஏன் ஆங்கிலத்தோடவே நிறுத்தி இருப்பாங்க பெரும்பாலும் இங்கிலீஷ்ல எழுதுறவங்க, தமிழ்ல பண்றதுங்கிறது அவ்வளவு சுலபம் இல்ல, யாரும் பண்றதும் இல்ல. இப்போ இவ்வளவு சீக்கிரம் நீங்க தமிழ்ல பண்ணணும்னு இப்படி ஆர்வம் வந்துச்சு? நிறைய பேர் கேட்டாங்க, இது வந்து ஆங்கில மொழியில் இருக்கனால எங்களுக்கு கஷ்டமாக இருக்குது, நான் ரிலேட்டபிளாக இல்லை, இன்னும் கொஞ்சம் நாங்கள் நம்ம மொழியில் படிக்கும் போது இன்னும் உள் வாங்கி படிக்க முடியும், இங்கிலீஷ்லேயே வந்து இவ்வளோ இதாக இருக்குது அப்படிங்கும் போது நீங்கள் திருப்பியும் பண்ணுங்கள், தமிழில் பண்ணுங்கள், இன்னும் ரீச் ஆகணும் நம்ம மக்களுக்கு அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் சொன்னாங்க. அதனால தான் மெயினாக இப்போ நீங்க 15 தொகுப்பு நூல்களில் துணை ஆசிரியராக பணிபுரிந்துள்ளார். ஒன் இயர் பேக்கு, இப்போ 31 இதில் கோஆத்தரா பப்ளிஷ் ஆயிடுச்சு. அந்த இதில் அதில் நம்ம அவரு டாபிக் ஒன்று கொடுத்துருவாங்க, அதில் நம்ம எழுதணும். பப்ளிகேஷன் கேட்குறீங்களா? பென் ஸ்மோக்கர்ஸ், அதுக்கப்புறம் வந்து ஆன்லைன் பப்ளிகேஷன். இல்லை இல்லை, நமக்கு எல்லாமே வந்து ஆன்லைனில் வாங்கிக்கலாம், கையில் ஹார்ட் காப்பியாகவே வாங்கிக்கலாம், அதே மாதிரி கிண்டலில் வந்து நம்ம போய் படிக்கணும்னாலும் படிச்சுக்கலாம். அந்த இதில் இருக்குது, ஃப்ளிப்கார்ட், அமேசான் எல்லாத்துலேயுமே இருக்குது புக்ஸ். அதில் நீங்கள் கோஆர்டினேட்டராக இருந்தீங்களா, எந்த மாதிரி இருந்தீங்க? அதில் வந்து ஒரு 3 புக்குக்கு மட்டும் கோஆர்டினேட்டராக இருந்தேன், மீதி எல்லா புக்குக்கும் கோஆத்தராக இருந்தேன். நிறைய பேர்
புக்ஸ் எழுதுறவங்க நானே வந்து பார்த்துருக்கேன். ஒரு தடவை மட்டும் ஒரே நாள் 55 நூல்களை இனிமே வெளியிட்டாங்க, 55 ஆத்தருக்கு வேற வந்தாங்க. அவ்வளோ பெரிய இடத்துல உங்களுக்கு இந்த இந்த புத்தகங்களை படித்து அவங்க எந்த மாதிரியான இது கொண்டு போனாங்க, அதை ஏதாவது அங்கீகாரம் பண்ணி பேசினாங்களா, என்ன பண்ணாங்க? அந்த அந்த அன்னைக்கு தான் புக்கு வெளியிட்ட அன்னைக்கு தான் வந்து என்னையும் இது பண்ணி அந்த ஒன் ஆஃப் த இதில் நானும் இருந்தேன், அது பண்ணாங்க. அப்புறம் புக் கிளப்பு, ரீடர்ஸ் கிளப்னு காலேஜில் வந்து இருக்கு. எழுதுறதுக்கு மோட்டிவேட் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் ஒரு இது அந்த மாதிரி நம்ம கிட்ட கேட்காம நம்ம பேர் கொடுத்துருவாங்க, அந்த மாதிரி எல்லாம் இருந்தது. ஃபர்ஸ்ட் வந்து கோவிட்னால பாதிக்கப்பட்ட ஃபேமிலிஸ் இழப்பு நிறையா சந்திச்சாங்களோ அவங்களுக்கு. அப்புறம் நான் இது கோவிடுக்காக நிறையா பேர் ஒர்க் பண்ணாங்கல்ல, சோஷியல் ஒர்க்கர்ஸ் ஆகட்டும் சரி, போலீஸில் இருந்து ஆம்புலன்ஸ் டிரைவர்ஸ் வந்து நிறையா பேர், நர்ஸ், டாக்டர்ஸ், துப்புரவு தொழிலாளர்கள் வந்து எல்லாருக்காகவும் டெடிகேட் பண்ணுறேன் இந்த நாவல். இது எப்படி வந்துச்சு உங்களுக்கு, தோணுச்சு? அதாவது எல்லாரும் அப்பா அம்மா பண்ணுவாங்க, தாத்தா பாட்டிக்கு பண்ணுவாங்க, இல்லைன்னு ஒரு எழுத்தாளர் பண்ணுவாங்க, இல்லைன்னு ஒரு மேதைக்கு பண்ணுவாங்க. இந்த இதை எழுதி இவங்களுக்கு தான் டெடிகேட் பண்ணணுங்கிறது என்ன திட்டமிட்டதா, இல்லை திடீர்னு தோணுன்னு யாருக்கு நம்ம டெடிகேட் பண்ணுவோம் அப்படின்னு தரும்போது இவங்க தானே நமக்காக கஷ்டப்பட்டாங்க எல்லாமே. இது ஒரு சொசைட்டிக்கு ஒரு புக்கு தானே, அதனால அவங்களுக்காக. இது வார் பத்தி நம்ம நிறைய படிச்சிருக்கோம், ஆனா வார் நாவல்ஸ் வந்து இப்பவும் நிலைச்சு நிக்குது. அதே மாதிரி ஆப்பிரிக்கன் அமெரிக்கன் லிட்ரேச்சர் இன்னும் இருக்கு, அப்ப இருந்ததை விட இப்போ அதை பத்தி நிறைய பேசுறாங்க. ஸ்பானிஷ் ஃப்ளூ பத்தி நம்ம பேச, அந்த மாதிரி எனக்கு தெரிஞ்சு இது வந்து கோவிடுங்கிறது ஒரு எரா மாதிரி ஆயிடுச்சு. ஸோ இந்த டைம்ல இது நடந்தது பெருசா அப்படின்னு எப்ப பேசுவாங்களோ அப்போ பேசப்படும்னு நான் நினைக்கிறேன். கொஞ்சம் புக்ஸ் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்தே படிப்பேன். அச்சு புத்தகங்கள் படிக்கிறீங்களா, இல்ல இது சாஃப்ட் காப்பியா படிக்கிறீங்களா, கிண்டில்ல படிக்கிறீங்களா? ஒரு 12th வரைக்கும் புக்ஸ்ல ரீட் பண்ணிட்டு இருந்தேன். ஒன்ஸ் காலேஜ் போன அப்புறம் போன் வந்ததுக்கு அப்புறம் மோஸ்டா கிண்டில்ல தான். இப்போ புக்ஸ் அச்சுல படிக்கிறதுக்கும் இந்த மாதிரி ஒரு சாஃப்ட் காப்பியா படிக்கிறதுக்குமான வித்தியாசம் எப்படி தெரியுது உங்களுக்கு? எனக்கு பெரிய வித்தியாசம் தெரியல. புக்காக படிக்கும் போது சம்டைம்ஸ் நம்ம ஃபோன்னா எப்போ வேணாலும் படிக்கலாம், நமக்கு தோன்றப்போலாம் டக்குன்னு படிக்கலாம். புக்குனா நம்ம போய் எடுத்து படிக்கணும், அது ஒன்று மட்டும்தான். பெட்டில் நான் புக்ஸ் வச்சுக்க மாட்டேன் மோஸ்ட்லி, அதனால் ஃபோன்னா நம்ம கூட இருக்கும். ஸோ இது இந்த காலத்துக்கு வந்து இந்த ட்ரெண்டில் இது ஈஸியாக கன்வீனியண்டாக இருக்குது. வந்து ஒருவேளை 50-60 எல்லாம் வந்துட்டதுனால புத்தகம் படித்தா தான் புத்தகம் படித்த மாதிரி இருக்குது. கிண்டிலோ மற்றதோ இப்போ நானும் எவ்வளவோ சிஸ்டத்தில் எழுதுகிறேன் அடிக்கிறேன், என்ன பண்ணாலும் திருத்தம் போடுறதுனா கூட பிரிண்ட் அவுட் எடுத்து பண்ணால் தான் அது திருத்தமே திருத்தமாக இருக்குது. அந்த ஃபீலிங் எல்லாம் உங்களை மாதிரி இளைய தலைமுறைக்கு இல்லவே இல்லையா? அந்த டிஃபரன்சியேஷனே பெருசா தெரியும். புக்குனா தான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். புக்குனா மனசுக்குள்ள நல்லா ஏறுதா, இல்லை கிண்டில் படிக்கும் போது மனசுக்குள்ள ஏறுது? ரெண்டுமே. ஒன்ஸ் கதைக்குள்ள போயிட்டா எனக்கு பெரிய டிஃபரன்ஸ் தெரியாது. உங்களை உங்க ஃபீலிங் தான் எல்லாருக்குமே இருக்கா? அப்படிதான் இருக்கும். இப்போ ஒரு ஒரு 10 புத்தகம் படிக்கிறீங்கன்னா 10ல 8 வந்து கிண்டில் வந்து சாஃப்ட் காப்பியா தான் படிச்சிருப்பீங்களா? எப்படி? ஆமா. இப்ப அப்படிதான் படிக்கிறீங்க? ஆமா ஆமா. உங்களோட ஜோடி உங்க தலைமுறையில எல்லாரும் அப்படிதான் படிக்கிறாங்களா? இல்ல, சிலவங்களுக்கு இப்ப என்னோட ஃப்ரெண்ட்ஸ்லயே சிலவங்க வந்து இல்ல புக்ல படிச்சாதான் படிச்ச மாதிரி இருக்குன்னு சொல்றவங்க, அதே நேரத்துல திரும்பி இல்ல இல்ல சாஃப்ட் காப்பில படிச்சாதான் படிச்ச மாதிரி இருக்குன்னு யாராவது சொல்றாங்களா? இல்ல, அப்படி சொல்றது இல்ல. சொல்றவங்க வந்து கன்வீனியன்ட்டா இருக்கு, ரெண்டுமே ஓகே தான், பெரிய டிஃபரன்சியேஷன் இல்ல. வசதியா இருக்கே ஒழிய புத்தகத்துல படிச்சாதான் படிச்ச மாதிரி இருக்குதுன்னு சொல்றவங்க தான் இருக்காங்களே ஒழிய, சாஃப்ட் காப்பியா படிச்சாதான் படிச்ச மாதிரி இருக்குன்னு சொல்றவங்க இல்ல. அந்த மாதிரி இது வந்து கன்வீனியன்ட்டா இருக்குன்னு சொல்றவங்க இருக்காங்க. அது கன்வீனியன்ட் வேற, நம்ம உள்ளுக்குள்ள படிச்சா, அதாவது
நல்ல ஃபில்டர் காபி போட்டு இந்த காபி இப்படி அடிச்சு குடிச்சா தாண்டா குடிச்ச மாதிரி இருக்கு. டீனா டிகாக்ஷன் இப்படி இறக்கி குடிச்சா தான் இருக்கு. சும்மா அந்த கடையில குடுக்குறாங்க, அது வாங்கி குடிச்சேன் இப்படி ஃபீல் பண்றாங்க. அந்த மாதிரி அச்சு புத்தகத்துக்கும் இந்த சாஃப்ட் காப்பியா வரக்கூடிய புத்தகங்களுக்கு கிண்டில் புத்தகங்களுக்குமான வேறுபாடு என்ன அப்படின்னு பார்த்தா, இன்றைய இளையதளங்களுக்கு எது வசதியா இருக்கிறது கிண்டில் புத்தகங்கள். ஆனா நல்லா ஒரு டெப்தா படிக்கிறதுக்கு வந்து புத்தகங்கள் தான் துணையா இருக்குதுன்னு தான் சொல்றீங்க இல்லையா? ஆமா. அப்போ ஏன் நீங்க கூட புத்தகங்கள் வச்சுக்கிறதுல எப்ப செல்போனை வச்சுக்கிறீங்க? இப்போ நமக்கு திடீர்னு நம்ம கேள்விப்படுறோம், ஒரு இன்ஸ்டாகிராமே நோண்டிட்டு இருக்கும் போது அதுல திடீர்னு இந்த கதை நல்லா இருக்குன்னு பாக்குறோம். நம்ம போய் ஆர்டர் போட்டு வாங்கி இல்லை இந்த கடையில் இருக்கான்னு தேடி இருக்கிறது, டக்குன்னு கிண்டில் இருக்கான்னு பார்த்துட்டு டவுன்லோட் போட்டு படித்தேன். அந்த மாதிரி இன்றைக்கே எனக்கு பார்க்கணும் படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறதுல வசதியாக படித்தா மனசில் பதிஞ்சுக்குது. ஆ, அதெல்லாம் இந்த பிரச்சனை ரெண்டு ஒரே மாதிரி தான் இருக்குது. நம்மளுக்கு ஒன்றும் பெரிய வித்தியாசம் இல்லை. நாங்கள் மேபி நாங்கள் இந்த ஜென்ரேஷன் வந்து ஃபோன் யூஸ்ட் ஆகிட்டனால பெரிய டிஃப்ரென்ஸ் தெரியும். அதேமாதிரி நாங்கள் காலேஜஸில் சம்டைம்ஸ் படிக்க கொடுக்கறதையுமே நாங்கள் ஃபோனில் படித்து மெமரைஸ் பண்ணுற சுச்சுவேஷன்லையும் இருந்திருக்கோம். இப்போ ஆன்லைனில் படிக்க வந்துருச்சு இல்லையா, அந்த டைமில் நாங்கள் படித்ததே ஆன்லைனில் தான் அப்படிங்கும் போது மேபி நாங்கள் கொஞ்சம் யூஸ் டு ஆகிட்டோம்னு நினைக்கிறேன். மொபைல் ரொம்ப சந்தோஷம், ரொம்ப நன்றி. நல்லா நிறைய எழுதுங்க. கண்டிப்பாக கண்டிப்பாக சார், தேங்க்யூ. என்ன தோணுச்சதை படிக்கும் போது இது வேற மாதிரி நினைச்சீங்களா? எது உங்களுக்கு ரொம்ப ஈர்ப்பா இருக்கு, உணர்வுபூர்வமா இருக்கிறது? தமிழ் ரொம்ப வந்துட்டு ஈர்ப்பா இருந்துச்சு. ஓஹோ. இப்ப அதுல வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச அம்சம் எது? ரொம்ப பிடிச்ச அம்சம்னா, இந்த கொரோனா டைம்ல வந்து நாம என்னென்ன கஷ்டப்பட்டோமோ அது எல்லாமே வந்துட்டு எழுதி இருக்காங்க. அதுல நம்ம எங்க அம்மா அப்பாவுக்கு கொரோனா வந்துருச்சு, அப்ப அந்த அளவுக்கு நம்ம கஷ்டப்பட்டதெல்லாம் அப்படியே எழுதி இருக்காங்களே, நம்மளோட கதை அப்படியே எழுதின மாதிரியே இருக்கு, அவங்க இம்ப்ரெஸ் பண்ணி எழுதின மாதிரியே இருக்கு. எழுதுறது வந்து சின்ன, அது பிராக்டிக்கலி எங்களுக்கு கூட இருந்த மாதிரி தான் இருந்தேன். ஞாபகம் இருக்கிறதுல இருந்து நான் எழுதுவேன். ஒரு நல்ல ஒரு இன்சிடென்ட்னா டக்குன்னு எழுதுறது, ஒரு பாட்டு கேட்குறோம் அப்படின்னா அதுக்கு நம்மளே லிரிக் போடுறது, அந்த மாதிரியெல்லாம் சின்னதுலேருந்தே பண்ணுவேன். அதுவும் நம்ம ஏஜ்ல வந்துட்டு கொஞ்சம் எழுதலாம், ஆனால் இவ்வளோ பெரிய கதை எழுதிருக்கீங்க, நிறைய யூனிட்ஸாக எழுதிருக்கீங்க. ஆமாம், அது எனக்கே சந்தேகம் இருந்தது எழுத முடியுமான்னு. அப்பா நிறையா சொல்லுவாங்க வீட்டிலலாம் வந்து, ரொம்ப நிறையா இல்லை இல்லை எழுதலாம் எழுதலாம், 200 பக்கத்துக்கு எழுத முடியுமா, அவ்வளோ நமக்கு ஸ்டோரிஸ் தெரியணும்ல, ஸ்டோரிஸ் தோணணும்ல, அதுக்கு இருந்தது. ஆனால் பட் ஒன்ஸ் எழுதுகிற ஃப்ளோ கிடச்ச உடனே முதல் 4 பேஜ் தாண்டக்கே கஷ்டப்பட்டேன். கடைசி கடைசி போக 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 ஒரு 20-30 பேஜஸ்லாம் டக்கு டக்குன்னு எழுதுறது அந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணிட்டேன். பட் ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ சார். என் பேர் இளமத்திங்க. இப்போ இந்த பொண்ணோட இந்த புத்தகத்தை வந்து மொழிபெயர்ப்பு ரொம்ப நல்லா பண்ணியிருக்கிறீங்க. அவ்வளோ அழகாக மொழி துள்ளி விளையாடுது. இந்த அளவுக்கு பண்ணும்போது உங்களுக்கு கிடைச்ச அனுபவங்களை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். முதல்ல நான் சொல்லணும் அப்படின்னா, ஜோனா வந்து என்னோடய ஸ்டூடெண்ட்டுங்க. நான் அதை நான் ரொம்ப பெருமையாக நினைக்கிறேன். என்னோட மாணவி வந்து இந்தளவுக்கு எழுதுவாங்க அப்படின்னு நினைக்கிறதே ஒரு பெருமையான விஷயந்தான். அவங்களோட ஆங்கில புத்தகம் படித்தப்பே பார்த்தேன், இந்த சின்ன வயசில் இவ்வளோ அனுபவங்களை வந்து பகிர்ந்துக்க முடியுமா அப்படின்னு ஒரு ஆச்சரியத்தோடு தான் இருந்தேன். அதை மொழிபெயர்க்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கும் போது, நான் ஆங்கிலத்தில் பார்த்ததை விட தமிழில் வந்து அதை மொழிபெயர்க்கும் போது இன்னும் எவ்வளவோ அருமையான விஷயங்கள் நமக்கு வந்து. இப்போ எனக்கு வயசு 38 ஆச்சுங்க, ஆனால் என்னோடய வாழ்க்கையில் கிடைச்ச அனுபவங்களை விட இந்த சின்ன வயசில் இந்த பொண்ணுக்கு இவ்வளோ அனுபவங்கள் கிடைச்சிருக்கு. இப்போ கொரோனா அப்படிங்கிறது ஒரு பெருந்தொற்று நோயாக தான் நம்ம எல்லாருமே பார்த்தோம். ஆனால் அதையும் தாண்டி அதில் பாதிக்கப்பட்ட மனிதர்கள் எத்தனை பேர், அவங்களுடைய வாழ்க்கை முறை இன்னைக்கு எந்த அளவுக்கு வந்து கொரோனாங்கிறது புரட்டி போட்டிருக்கு. அதாவது ஏழையாகட்டும், பணக்காரனாகட்டும், இல்லை இளைஞர்களாகட்டும், முதியவர்களாகட்டும், அந்த மாதிரி அனைத்து தரப்பில் இருக்கக்கூடிய அனைத்து வயதினர், அனைத்து நிலையில் இருக்கக்கூடிய மக்கள், இந்த மாதிரி எல்லாத்தோடைய வாழ்க்கையும் அந்த பொண்ணு வந்து இந்த வயசுலேயே உணர்ந்து எழுதியிருக்காங்க. இப்போ வளரும் இளம் எழுத்தாளர் அப்படிங்கிறத விட வளர்ந்த எழுத்தாளர்னு தான் சொல்லணும். அவங்க அந்த அளவுக்கு வந்து அவங்களோட அனுபவங்களை வந்து மிக துல்லியமாக எழுதியிருக்காங்க. இன்னொன்று என்ன கேட்டிங்கன்னா, அவங்களுடைய பேரண்ட்ஸு
அதாவது எங்களுடைய கரஸ்பாண்டன்ஸ் சாரும் பிரின்சிபல் மேம் ஆகட்டும், அவங்க ரெண்டு பேருனுடைய அணுகுமுறை பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு இந்த ஏஜில் இருக்கக்கூடிய அணுகுமுறை வந்து அவங்களுடைய அவங்களுடைய பொண்ணுகிட்ட அதை கொண்டு வந்திருக்காங்க, அவங்களுடைய அனுபவங்கள் எல்லாத்தையும். அப்போ எந்த அளவுக்கு வந்து அவங்க ஃபேமிலியை வந்து ஒரு கட்டமைப்போடு கொண்டு வந்திருக்காங்க, இவ்வளோ பிஸி ஷெடியூல்லையும் அந்த குழந்தை கூட உட்காந்து எவ்வளோ விஷயங்களை ஷேர் பண்ணியிருக்காங்க, அப்போ அந்த பொண்ணு வந்து இந்த அளவுக்கு அனுபவத்தோடு அதை யோசித்து எழுதுறதுக்கு வந்திருக்காங்க அப்படின்னு நினைக்கிறப்ப, ஆஸ் அ மேனேஜ்மெண்ட்டு சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா, அவங்க ரெண்டு பேரும் ஃபேமிலி சைடையும் நல்லா மெயின்டைன் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கு உதாரணம் தான் வந்து இந்த ரெண்டு நூல் நான் சொல்லுவேன் அவங்க எழுதுனதில். இன்றைக்கி இருக்கக்கூடிய பிஸி ஷெடியூல் இல்லைங்க, பெற்றோர் வந்து நிறைய தன்னுடைய குழந்தைகள்கிட்ட வந்து தன்னுடைய நேரத்தை பகிர்ந்துக்கிறது அப்படிங்கிறது இன்னைக்கு ரொம்ப கம்மியாயிடுச்சுங்க. ஒரு சில வீடுகளில் அது இல்லவே இல்லை. ஏன்னா இன்னைக்கு வந்து காலச்சக்கரங்கிறது வந்து வேகமாக சொல்லுங்க. இன்னைக்கு சமுதாயத்தில் இருக்கக்கூடிய நன்மை தீமை என்னென்ன, சமுதாயத்தில் ஏற்படக்கூடிய தாக்கங்கள் என்னென்ன, இதை வந்து நம்ம எப்படி சொசைட்டிக்கிட்ட கொண்டு போய் சேர்த்தணும் அப்படிங்கிறத பேரண்ட்ஸ் வந்து இன்னைக்கு குழந்தைங்களோட டிஸ்கஸ் பண்ணணும். அது வந்து இன்னைக்கு ஜோனாவோட ஃபேமிலியில் அது நடந்திருக்குன்னு நான் கண்டிப்பாக. இந்த பாலியல் வன்முறையெல்லாம் இந்த பொண்ணு எடுத்தாரு எடுத்தான்றது நம்ம குடும்பத்தில் இந்த கன்றாவியெல்லாம் நீ எழுதுவியா அப்படின்னே போட்டு அடிச்சு உட்கார வச்சிருவாங்களே. கண்டிப்பாங்க. இந்த அளவுக்கு இவங்க உருவாக்கி இருக்காங்களா, ஒரு பொண்ணு மெச்சூரிட்டியா இவ்வளவு நல்லா பண்ணியிருக்காங்களேன்னு தோணுச்சு. இல்லை, அவங்க எழுதின ஷார்ட் ஸ்டோரி பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு அவங்க எழுதின ஷார்ட் ஸ்டோரி அதுவுமே இது சம்மந்தப்பட்ட ஒரு விஷயந்தான். அதுவுமே வந்து அவங்க இந்த சொசைட்டியில் வந்து அவங்க என்ன சொல்ல வராங்க, அதுக்கான எந்த விதமான தடையும் அவங்களோட பேரண்ட்ஸ் சைடு இருந்தோ இல்லை அவங்க எழுதி வெளியிட்ட பின்னாடி சொசைட்டி கிட்ட இருந்தோ இந்த மாதிரி எதுவுமே வர கிடையாது அப்படின்னு சொசைட்டி வந்து அவங்களோட எழுத்துக்களை அக்செப்ட் பண்ணுறாங்க. அப்போ அவங்களுடைய முதல் ஸ்டோரி அந்த மாதிரி இருந்ததுனால அவங்க வந்து பெண்ணியத்தை பற்றி, பெண்ணியம் மட்டும் கிடையாதுங்க, இன்றைக்கி இருக்கக்கூடிய சொசைட்டியில் நடக்கக்கூடிய அத்தனை தட்டில் அத்தனை தட்டு மக்கள்கிட்ட இருக்கக்கூடிய அத்தனை பிரச்சனைகளையும் இந்த 10 யூனிட்டில் வந்து அவங்க கவர் பண்ணியிருக்காங்க. அதாவது வயசானவங்களும் இருப்பாங்க, அதில் சின்ன ஸ்கூலுக்கு போகிற குழந்தைங்களும் இருக்காங்க, மேரீடு கப்புள்ஸ் இருப்பாங்க, அந்த மாதிரி எல்லா தரப்பு மக்களுக்குமே வந்து ஒரு எல்லா கதையிலையும் ஒரு கருத்து இருக்குங்க. அது கண்டிப்பாக மனிதநேயத்தை உணர்த்தி தான் இருக்குது. இன்னைக்கு மக்கள்கிட்ட இழந்துட்டு வர மனிதநேயம் வந்து பரண்மேல் சரணடைந்து விட்டது மனிதநேயம்னு சொல்கிறோம். ஆனால் அந்த மறுபடியும் தூசி தட்டி எழுப்பதற்கு இந்த மாதிரி எழுத்தாளர்கள் வந்து இன்னும் நிறையா இவங்க இன்னும் நிறையா எழுதணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேங்க. அந்த சகோதரி சகோதரனோட உறவை எழுதும்போது தகச்சு போய் நின்றுட்டேன், ஏறத்தாலும் எல்லாருக்குமே அந்த அதிர்ச்சி இருந்தது. உங்களுக்கு எப்படி இருந்தது? இல்லை, எனக்கு ஃபஸ்ட் அந்த கதையை படிக்கும்போது என்னடா இது இப்படியெல்லாம் சமுதாயத்தில் வந்து நமக்கு இருந்து இந்த அளவுக்கு இருக்கும், ஆனால் இந்த அளவுக்கு இருக்குமா பொண்ணுகிட்ட வந்து இது உள்ள ஊடுருவி நிற்குமா கேள்வி எல்லாருக்குமே வரும் இல்லைங்களா? கண்டிப்பாங்க, கண்டிப்பா கண்டிப்பா. அதை பத்தி பேசுறீங்களா பொண்ணுகிட்ட? நான் பேசியிருக்கேங்க சார். அதாவது அவங்களுடைய கருத்துக்களை வந்து அவங்க இயல்பாக சொல்லியிருக்காங்க. அதை வந்து யாருக்குமே கருத்து சுதந்திரங்கிறது நம்ம நாட்டில் எல்லாத்துக்குமே இருக்குல்லங்க சார். அதில் வந்து அவங்க சொன்னதுன்னு அவ்வளோ தப்பான விஷயங்கள் கிடையாது. அது மூலியமா இன்னொரு சின்ன பொண்ணுக்கு போய் சேரணும்னு பார்க்க. கண்டிப்பாங்க சார். அந்த கதையினுடைய முடிவுரையில் பார்த்தீங்கன்னா, அந்த பொண்ணு எவ்வளோ பேர்த்துக்கு எவ்வளோ அதை அதனுடைய அனுபவத்தை வச்சு அடுத்து வர்ற தலைமுறைக்கு வந்து எவ்வளோ உதவி பண்ணுறா அப்படிங்கிறது. இப்போ இந்த கதைகளை படிக்கும்போது இளம் தலைமுறையினருக்கு கூட, ஓ நமக்கு இந்த மாதிரிலாம் வந்து விழிப்புணர்வு வேணுமா, நமக்கு வந்து இது மூலமா சட்டங்கள் வந்து இவ்வளோலாம் இருக்கா அப்படிங்கிறத வந்து ஒரு சின்ன குழந்தைக்கு கூட இந்த கதையை படித்தாலும் புரிகிற மாதிரி அவங்க எழுதியிருக்காங்க. ரொம்ப தேங்க்யூ சார்.